நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்லனா நான் சொல்றத நம்ப. பரவாயில்லை சார். உங்க இடத்துல நான் இருந்தாலும் இப்படி தான் வந்துக்குவேன். கேவலம் நாம எல்லாம் மனுஷங்க தானே. காளி பரவாயில்லை சார். என்னாச்சு இப்போ? சார் ரெண்டு கையும் ரெண்டு காலும் போனா கூட காளி எங்கிறவ பொழிச்சுக்குவான் சார். கெட்ட பைய சார் அவ. நல்லா இருக்குமா? கேளுங்களே அன்பரே, உங்களை ஒருமுறை பார்த்தேன், பார்த்ததும் பரவசம் அடைந்தேன், பரமரசிகை ஆகிவிட்டேன். அதென்ன இப்படி ஒரு பூகம்பத்தை என் இதயத்தில் ஏற்படுத்தி விட்டீர்கள்? 24th floor, நீங்க வரல? இல்ல நான் கீழே போறேன். ஏ நான் ஒன்னு கேட்க மறந்துட்டேன். கோயம்புத்தூர். எந்த கோயம்புத்தூர் தான்? நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இங்கதான். நல்ல ஊர். நீங்க வந்த விஷயம் சொல்லலையே. Just like that, Mr. Sigura, just like that. ஆமா, நீங்க நாலுவா, நாடாரா, நாயகரா, கவுண்டரா, செட்டியா இல்ல பிராமணா? இந்தியன். நேத்து வரைக்கும் கொலைகாரி சொன்னவளை பத்தி இன்னைக்கு என்ன அவ்வளவு அக்கறை? ரகுபதி, அதை பத்தி அப்புறம் சொல்றேன். அம்மாவோட உயிருக்கு ஆபத்தோன்னு பயமா இருக்கு. இந்த பத்திரத்துல நீங்க கையெழுத்து போடலன்னா அம்மா உயிருக்கு ஆபத்து தான். போடு. ஆம்பளைங்க போடுறது இன்றைய கணக்கு, பொம்பளைங்க போடுறது நாளைய கணக்கு, பையனுங்க போடுறது மனக்கணக்கு, பொண்ணுங்க போடுறது திரு மனக்கணக்கு, ஏழை போடுறது நாலு கணக்கு, பணக்கார போடுறது பணக்கணக்கு, அரசியல்வாதி போடுறது ஓட்டு கணக்கு, ஜனங்க போடுறது நம்பிக்கை கணக்கு, மனுஷன் போடுறது தப்பு கணக்கு, ஆண்டவன் போடுறது பாவ கணக்கு, இந்த அண்ணாமலை போடுறது எப்பவுமே நியாய கணக்கு, கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா இருக்கும். எங்கிட்ட கணக்கு பேசுறாங்க எழு வண்டி. பெத்தவங்க நீங்க ஆசீர்வாதம் பண்ணாம வேற யாருமா பண்ணுவாங்க? முதல்ல பெத்தவளை பெருமைப்படுத்த சொல்லு, அப்புறமா ஆசீர்வாதம் பண்ணலாம். நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும். அடுத்த பிறந்த நாளைக்கு பாருங்க, ஒத்தே இல்லாம மூணு பேர் உங்க கால வந்து விடுவாங்க.